மனித நாகரிகம் பெரும்பாலும் ஆற்றங்கரையை அல்லது நீர்நிலைகளை ஒட்டியே வளர்ந்திருப்பதை வரலாறு கூறுகிறது. இருந்த ஆற்றோடு இயைந்து வாழ்வது இயல்பு. ஆனால் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்விடத்தின் வழியாக ஆறு ஒன்றை வெட்டி இன்றளவும் பாசனத்திற்கு பயன்படுகிறது என்றால் அது சுவாரஸ்யமான தகவல்தானே? கரிகாலச்சோழனால் கட்டப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கல்லணை பொறியியலின் சாதனை என்றால், பல லட்சம் ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலங்களை வளமைப்படுத்தி வரும் புதுவாறு என்று அழைக்கப்படும் கல்லணை கால்வாய் தஞ்சை விவசாயிகளின் வரப்பிரசாதமாக திகழ்கிறது. என்னதான் சோழ வளநாடு சோறுடைத்து என்று அழைக்கப்பட்டாலும், மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது தஞ்சை மாவட்டத்தின் வானம் பார்த்த பூமியாக இருந்த உரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மதுக்கூர், அதிராமப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டத்தின் அறந்தாங்கி வரையிலான சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கும் வகையில் இந்த ஆறு வெட்டப்பட்டது. கல்லணை கால்வாய் 1934 ஆகஸ்ட் மாதம் 28 திறக்கப்பட்டது. நடப்பாண்டில் 86 வயதை நிறைவு செய்யும் இந்த புது ஆறு அன்றைய பிரிட்டிஷ் அரசின் இராணுவ பொறியாளர் கர்னல் WM எல்லிஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இங்கிலாந்தின் தேம்ஸ் நதியை முன்னுதாரணமாக கொண்டுதான் நகரின் மத்தியில் செல்வது போல் இந்த ஆற்றை அவர் வடிவமைத்தார். கல்லணை தலைப்பில் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டியில் உள்ள மும்பாலை வரையிலான 149 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆற்றில் 109 கிலோமீட்டர் நீளம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டது. மீதமுள்ள 40 கிலோமீட்டர் நீளம் சுதந்திர இந்திய அரசால் வெட்டப்பட்டது. முதன்மை கால்வாயான புது ஆற்றிலிருந்து வெட்டப்பட்ட 337 கிளை வாய்க்கால்களின் மொத்த நீளம் 1232 கிலோமீட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புது ஆறு பாசன பொறியியலின் அற்புத படைப்பாக விளங்குகிறது. இது விவசாயத்திற்காக மனிதனால் வெட்டப்பட்ட போதிலும் ஒரு சொட்டு கழிவு நீரும் இதில் கலக்க முடியாது என்பது சிறப்பான அம்சமாகும். இந்த ஆற்றில் எங்குமே கழிவு நீரும் காட்டாற்று தண்ணீரும் கலக்க முடியாத வகையில் ஆற்றின் குறுக்கே சைப்பன் எனப்படும் சுரங்கங்களும் மேலே சூப்பர் பேசேஜஸ் எனப்படும் மேல்நிலை கால்வாய்களும் பெருவெள்ள காலங்களில் காற்றாற்று தண்ணீரை உள்வாங்கி வெளியேற்ற அக்யூடக்ட் எனப்படும் கால்வாய் சுரங்கங்களும் தண்ணீரின் விசையை சீராக வைத்துக் கொள்ள 505 இடங்களில் டிராப் எனப்படும் நீர் ஒழுங்கிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது 80 ஆண்டுகளுக்கு முன்னதாக வெட்டப்பட்ட ஆற்றில் இத்தனை பொறியியல் அற்புதங்கள். பெருவெள்ள காலங்களில் தண்ணீரை எளிதில் வெளியேற்றும் வகையில் இயற்கை இடர்பாடு மீட்பு தத்துவத்திற்கு உதாரணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்லணை கால்வாயிலிருந்து கிளை வாய்க்காலில் திறக்கப்படும் தண்ணீர் பாசனத்திற்கு போக மீதமுள்ள தண்ணீர் கல்லணை கால்வாயிலேயே வந்து சேரும்படியும் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் வீணாவது முழுவதும் தடுக்கப்பட்டுள்ளது. இப்படி பல புதுமைகளை கொண்ட இந்த ஆற்றில் மற்றொரு சிறப்பம்சமும் உள்ளது. முழுக்க முழுக்க பாசனத்திற்காக மட்டுமே வெட்டப்பட்ட இந்த புது ஆறு மேடான பகுதிகளுக்கும் தடையின்றி புகுந்து சென்று கடைமடை வரை தண்ணீரை கொண்டு செல்லும் வகையில் கடல் மட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அடி உயரம் கொண்ட நிலப்பகுதிகளை வரைகோடுகள் மூலம் துல்லியமாக கண்டறிந்து அதற்கேற்ப மேடான பகுதிகளை வெட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் இந்த ஆறு தஞ்சை பெரிய கோயிலை ஒட்டி 30 அடி ஆழத்திலும் உரத்தநாடு திருவோணம் அருகே 30 அடி உயரத்திலும் செல்வதாக தோற்றமளிக்கிறது. பாசனத்திற்கு பயனாகி விளைநிலங்களுக்கு வாழ்வளிக்கும் புது ஆற்றின் நீரோட்டம் மேலே காண்பதற்கு சலனமின்றி தெரிந்தாலும் அடி நீரோட்டம் அதிவேகமாக இருக்கும். அது ஆபத்தில் முடியும். பக்கவாட்டிலும் தரையிலும் சிமெண்ட் ஸ்லாபுகள் அமைக்கப்பட்டுள்ளதால் தண்ணீரின் திசைவேகம் கூடுதலாக இருக்கும். கல்லணை தலைப்பில் தொடங்கி உரத்தநாடு அருகிலுள்ள வெட்டிக்காடு வரையிலான சுமார் 70 கிலோமீட்டர் பகுதி மிகவும் ஆபத்தானதாக குறிப்பிடப்படுகிறது. இயற்கையாக அமைந்த ஆறுகளுக்கு பெரும்பாலும் முறையான உயர்ந்த கரைகள் இருக்காது. ஆற்றின் கரையோரத்தில் புதர்கள் மண்டியிருக்கும். ஆழமும் குறைவாக இருக்கும். தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுபவர் புதர் செடிகொடிகளை பிடித்து உயிர் பிழைக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் புது ஆற்றில் இந்த வாய்ப்புகளுக்கு வழியில்லை என்று அறிந்திருத்தல் அவசியம். நன்றாக நீச்சல் தெரிந்தவர்களே கூட இதில் சிக்கி பிழைக்க போராட வேண்டியதிருக்கும்.
சலனமில்லாமல் பாயும் இந்த புது ஆறு அபாயத்தை தன்னில் கொண்டிருந்த போதும் நெற்களஞ்சிய விளைநிலங்களை வளமையாக வைத்திருக்கிறது. வானம் பார்த்த பூமியாக இருந்த விவசாய நிலங்களுக்கு வாழ்வளித்துள்ளது. பொதிகை செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து நந்தகோபால். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.